கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனுஷன் நன்றாக சம்பாதித்தான், ஆனாலும் அவன் கடுமையான கஞ்சன். தன்னுடைய வீட்டிற்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டியதை கூட அவன் அதிகமாய் செலவழிப்பதில்லை. ஒவ்வொரு மாதமும் 20% தொகையை எடுத்து அதை தனியாக வைத்துக் கொள்வான், பேங்கிலும் போட மாட்டான். இந்த தொகையெல்லாம் பெரிதாக சேர்ந்து கொண்டே வரட்டும், நான் முதிர் வயதாகும் போது இது எனக்கு பயன்படும் என்று சொல்லுவான். ஒரு சமயத்தில் தனது 55வது வயதிலே அவன் திடீரென்று சுகமீனப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருந்தான். தன்னை மனைவியை அழைத்தான். எனது கட்டிலின் அடியிலே நான் ஒவ்வொரு மாதமும் சேர்த்து வைத்த பெரிய தொகை இருக்கிறது, அதை இனி நான் இந்த உலகத்திலே பயன்படுத்த முடியாது, எனவே ஒருவேளை நான் அதை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியுமா என்று பார்க்கிறேன். நீ அவற்றையெல்லாம் எடுத்து பேங்கிலே போட்டு அப்படியே எனக்கு ஒரு செக் எழுதி கொடுத்து விடு, அதை என்னுடைய சவப்பட்டியிலே வைத்து விடு. ஒருவேளை நான் பரலோகத்துக்கு செல்லும் போது அந்த தொகையை எடுத்து பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிறேன் என்று சொன்னான். அவளும் தலையில் எடுத்துக்கொண்டு இப்படியும் இருக்கிறானே என்று சொல்லி அந்த தொகையெல்லாம் எடுத்து தன்னுடைய வங்கி கணக்கிலே போட்டு அதன் பிறகு தன்னுடைய செக் புக்கில் இருந்து அவனுடைய பெயருக்கு ஒரு செக் எழுதி அதை அவன் மறித்தவுடனே அவனுடைய சவப்பட்டியிலே வைத்து அடக்கம் செய்து விட்டாள். 6 மாதங்கள் கழித்து அந்த தொகையை வங்கியிலிருந்து எடுக்கப்படாதனால அவள் கணக்கிலேயே இருந்து விட்டது. அதன் பிறகு அவனால் அந்த செக்கை பயன்படுத்த முடியாது. அப்படி இவள் சொன்னாள், பூமியிலே வாடும்போது நற்கிரியங்களை செய்து கத்திரத்திலே பொக்கிசங்களை சேர்த்து வைக்காமல் ஒரு செக்கை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? ஆனாலும் அவனுக்கு வாக்கு கொடுத்தேன் என்பதற்காக நானும் அதை செய்தேன். இனி அந்த தொகையை நான் இந்த உலகத்திலே வாழும்போதே கட்டளை பணிகளுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் செலவழித்து பரலோகத்திலே பொக்கிசங்களை சேர்க்க முயற்சி செய்வேன் என்று சொன்னாள். 1 தீமோத்தேயு 6:7 உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். மத்தேயு 6:20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது தூவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்ற, நீங்கள் மறித்த பின்பு உங்களை நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு அழிந்து போகும் உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆம், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நாம் இருந்தோம் என்றால் பரிசுத்தவான்களுக்காகவும் தேவனுடைய திருச்சபைக்காகவும் செலவிடும் தொகையெல்லாம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிசங்களாக சேர்த்து வைக்கப்படும். எனவே பூமியிலே வாழும்போதே ஞானமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மையான இவுகளை செலவிடுவோமாக. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு தந்துள்ளவராக. ஆமேன்.